ஃப்ரெண்ட்ஸ், நடந்துட்டு இருக்க சிஎஸ்கே விசஸ் டெல்லி மேட்ச்ல சிஎஸ்கே நீ டெல்லிக்கு ஒரு சூப்பரான டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்ல முதல்ல டாஸ் அடிபட்டு எம்எஸ் தோனி பந்தி வீச்சு தேர்வு செய்யாமல் பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. ஸோ சிஎஸ்கேல ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ருத்ராஜ் கேட்வார் டவான் கான்வே உள்ளே வந்தாங்க. இவங்க ரெண்டு பேருடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் பவர் பிளேல ரொம்பவே பொறுமையாக விளாண்டாங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய வாய்ப்புகள் டெல்லி அணி தரப்புலேருந்து கொடுத்தாங்க. குறிப்பாக சொன்னால் டவான் கான்வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜ்ஜு பட்டு கீப்பர் கேட்ச் போயிருக்கும். அதை வந்து ரிவ்யூ வந்து போகலாமா என்னமான்னு கேட்டு ரிவ்யூ போகாமல் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் நான்காவது ஓவரில் முதல் பால் 32 ரன் இருக்கும்போது முதல் விக்கெட்டாக கான்வே அவுட் ஆகிட்டாங்க. கான்வே 13 பாலுக்கு 10 ரன் ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்கும்போது அக்ஸர் பட்டேல் போட்ட பாலில் எல்பி ஆட்டு டாட்டா காட்டிட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் நம்ம சிஎஸ்கே அணியை சேர்ந்த ருத்ராஜ் கேட்வார் 6வது ஓவரில் முதல் பால் 49 ரன் இருக்கும்போது 2வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. ருத்ராஜ் கேட்வார் இந்த மேட்ச்சில் 18 பாலுக்கு 24 ரன் 4 பவுண்டர் அடிச்சிருக்கும்போது அசர் பட்டேல் போட்ட பாலில் அமன்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ சிஎஸ்கே பவர் பிளேயில் 49 ரன்கள் மட்டுமே அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த சீசனில் சிஎஸ்கேனுடைய மோசமான பவர் பிளேயில் இதுவும் ஒன்றா மாறிடுச்சு. ஸோ அதற்கப்புறம் உள்ள வந்த மோயின்லி அஜிகே ரஹானேவுடைய தொடக்கமும் பெருசாக இல்லை. அஜிகே ரஹானே பாலுக்கு பால் அடித்தாலும் 11வது ஓவரில் முதல் பாலில் 77 ரன் இருக்கும்போது 4வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. அஜிகே ரஹானே 20 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருக்கும்போது லலித் யாதவ் போட்ட பால லலித் யாதவ் வேறு லெவலில் கீழே விழுந்து அந்த கேட்சை எடுத்திருப்பார். ஒரு வேறு லெவல் கேம் சேஞ்ச் கேட்சாக இருந்திருக்கும். அதற்கப்புறம் ரன் வராதான்னு பார்த்துருந்த சிஎஸ்கே ரசிகர்களுக்கு சிவம் துவை வந்து பெரிய ஷாட்லாம் அடித்து சிஎஸ்கேனுடைய ஸ்கோரை உயர்த்தினார். ஸோ அதை பார்த்தா மோயின்லி வெறும் 12 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும்போது குல்தீப் யாதவ் போட்ட பாலை மிச்சில் மார்க்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் உள்ள வந்து 52 அடி சிவம் துவே பர்டிகுலராக லலித் யாதவ் ஓவருடைய ஓவரை வந்து வேறு லெவலில் வச்சு செஞ்சு சிஎஸ்கே அணியை 100 ரன்னுக்கு மேலே அடிக்க உதவி இருப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் மேட்ச் அதிரடியாக போகணும்னு பார்த்துட்டு இருந்தால் மேட்ச் அதற்கப்புறம் வந்து டம்மி ஆயிடுச்சு. குறிப்பாக சொன்னால் அதிரடியாக விளாண்ட சிவம் துவே இந்த மேட்ச்லேயே 12 பாலுக்கு 25 ரன் அடிச்சிருக்கும் போது மிச்சில் மார்க் போட்ட பாலை வாரன்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதே போல் ராய்டுவும் 17 பாலுக்கு 23 ரன் அடிச்சிருக்கும் போது கலீல் அகமது போட்ட பாலில் பட்டேல்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்து எம்எஸ் தோனி ஜடேஜா ஃபினிஷிங்கில் ஒரு சூப்பரான ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. ஜடேஜா 16 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருக்கும் போது லாஸ்ட் ஓவரில் அவுட் ஆயிருப்பாங்க. எம்எஸ் தோனியும் லாஸ்ட் ஓவரில் 5வது பாலில் 9 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருக்கும் போது மிச்சில் மார்க் போட்ட பாலில் வாரன்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிருப்பாங்க. இதனால் சிஎஸ்கேனி 20 ஓவர் முடிஞ்ச 8 விக்கெட்டில் பிறகு 167 ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாங்க. எதிரணி பந்துச்சு தரப்பில் இந்த மேட்சில் அக்ஸர் பட்டேல் 4 ஓவர் வீசி 27 ரன்கள் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டு, மிச்சில் மார்க் 3 ஓவர் வீசி வெறும் 18 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்சில் சிஎஸ்கேனி ஒரு 40 ரன் கம்மியாக அடிச்சிருந்தாங்க. அதற்கு முக்கிய காரணம் பிச் ஸ்லோவாக இருந்துச்சு, சிஎஸ்கேனுடைய தொடக்கம் சரியில்லை. அதே போல் சிஎஸ்கேனில் பெரிய பார்ட்னர்ஷிப் இல்லை, 160 வரதே பெரிய கஷ்டமாக போச்சு. டோனியும் ஜடேஜாவும் லாஸ்ட்டில் கொஞ்சம் அடித்ததுனால 167 ரன் அடிச்சிருக்காங்க. தற்போது பேட்டிங் ஆடிட்டு இருக்க டிசி 2 விக்கெட்டில் பிறகு 20 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த அணையை சேர்ந்த வாரனால் சால்ட் அவுட் ஆயிருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடிய மிச்சில் மார்க் ரியல் ரூசோ போன்ற விக்கெட்டை எடுத்தால் சிஎஸ்கே இந்த மேட்சில் ஈஸியாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே இந்த மேட்சில் ஜெயிக்குமா இல்லை டிசி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படி ஒரு கருத்தை கமலை லீவ் பண்ணுங்கள்.